சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று காட்ஜில்லா மற்றும் காங் ஒரு காவிய போரில் மோதினர். காட்ஜில்லா ஆழ்மனதில் மறைவதற்கு முன் காங்கை தோற்கடித்து வெற்றி பெற்றது. அந்த துரதிருஷ்டமான நாளிலிருந்து காட்ஜில்லாவை யாரும் கேட்கவில்லை. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஒரு புதிய காட்சியை காண்கிறோம். காங்கின் தாயகமான பசுமை தீவை பார்க்கிறோம். காங் பார்வைக்கு வரும்போது நாம் அவரை கடைசியாக பார்த்ததிலிருந்து அவர் அளவு வளர்ந்துள்ளார் என்பது தெளிவாகிறது. காங் தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் அவர் தண்ணீரில் வேடிக்கையாக இருக்கிறார். அங்கே ஒரு சிறுமியை பார்க்கிறோம். காங் அவளை மிகவும் விரும்பினான். அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தனர். காங் அவளுடன் ஒருபோதும் வாதிடவில்லை. அவள் சொன்ன அனைத்தையும் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இந்த பெண்ணால் பேசவோ கேட்கவோ முடியாது. காங் உண்மையில் ஆக்ரோஷமாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம். அவர் நம்ப முடியாத அளவிற்கு ஆக்ரோஷமாக இருந்தார். அவர் ஒரு மரத்தை பிடித்து வானத்தில் வீசுகிறார். இது ஆற்றல் சுவரை உடைக்கிறது. காட்ஜில்லாவை பார்வையிடுவதை தடுக்க காங் நகரத்தில் சிறை வைக்கப்பட்டதாக அறிகிறோம். இந்த டைட்டன்கள் ஒருவரையொருவர் தோற்கடிக்கும் திறனை கொண்டுள்ளனர். மேலும் அவை மீண்டும் மோதுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கவலைகளை எழுப்புகின்றன. காங் அளவு பெரிதாகிவிட்டதால் அவரை வேறு எங்கும் மாற்ற முடிவு செய்யப்பட்டது. அப்போது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒரு பையனை பார்க்கிறோம். அவர் ஒரு ஹேக்கர். அவர் பணிபுரிந்த நிறுவனம் இயந்திரங்கள், ரோபோக்கள் போன்ற மிக நவீன பொருட்களை உருவாக்கியது. ஆனால் அந்த ஹேக்கர் தனது நிறுவனத்தை சந்தேகிக்கிறார். செய்யக்கூடாத ஒன்றை அந்த நிறுவனம் வடிவமைத்து வருகிறது. எனவே அவர் நிறுவனத்தின் அனைத்து தரவுகளையும் ஹேக் செய்கிறார். இந்த நிறுவனம் ஒரு பெரிய பொருளை ஹாங்காங்கிற்கு மாற்றுவது அவருக்கு தெரியும். ஆனால் திடீரென்று அங்கே அலாரம் அடிக்கத் தொடங்குகிறது. காட்ஜில்லா வரப்போகிறது என்பது அலாரம். சிறிது நேரத்தில் காட்ஜில்லா கடலில் இருந்து வெளியே வருகிறது. வெளியே வந்ததும் அனைத்தையும் அழைக்கத் தொடங்குகிறான். அனைவரையும் தாக்கும் காட்ஜில்லாவின் நோக்கத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு உயிர் காக்கும் டைட்டன். காட்ஜில்லாவின் அணுசக்தியை பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம். காட்ஜில்லா தனது அபரிமிதமான சக்தியால் ஒட்டுமொத்த நிறுவனத்தின் மீதும் அழிவை கட்டவிழ்த்துவிட்டார். காட்ஜில்லா வந்துவிட்டது என்ற செய்தி உலகம் முழுவதும் பரவியது. ஆனால் இம்முறை அவரது வடிவம் மாறியுள்ளது. அவர் முன்பு போல் இல்லை. முன்பெல்லாம் மக்களை காப்பாற்றியவர் இப்போது ஆக்ரோஷத்தில் அனைவரையும் கொன்று குவித்து வருகிறார். நிறுவனத்தின் உரிமையாளர் தனது நிறுவனம் ஒரு திட்டத்தில் வேலை செய்வதாக எல்லோரிடமும் கூறுகிறார். காட்ஜில்லாவுடன் இணக்கமான ஒரு சாதனத்தை உருவாக்குவதில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். மேடிசன் என்ற பெண் இந்த செய்தியை பார்க்கிறாள். காட்ஜில்லாவின் குற்றத்தை அவள் நம்பவில்லை. ஏனென்றால் அவளுக்கு அவனை நன்றாக தெரியும். இந்த செய்தியை அவர் வதந்தியாக கருதுகிறார். காட்ஜில்லா மக்களுக்கு உதவி செய்து காப்பாற்றுவதால் யாரையும் காயப்படுத்த முடியாது என்று அவள் வாதிட்டாள். மேடிசன் தன் தந்தையிடம் சென்று தன்னால் இப்படி எதுவும் செய்ய முடியாது என்று புரிய வைக்கிறார். யாரோ அவரை ஏதோ செய்தார்கள். இந்த உயிரினங்களும் டைட்டான்களும் மனிதர்களைப் போலவே இருக்கின்றன என்று மேடிசனின் தந்தை அவளுக்கு விளக்குகிறார். அவர்கள் மனநிலையையும் மாற்ற முடியும். காட்ஜில்லா மாறி மனிதர்களை கொல்வது போல. அதன் பிறகு மேடிசன் வெளியேறி அந்த ஹேக்கரின் அழைப்பை கேட்கிறார். அந்த ஹேக்கர் அந்த ஹேக்கரை பற்றிய வீடியோவை ஆன்லைனில் பதிவேற்றுகிறார். மேடிசன் அந்த ஹேக்கரை சென்று சந்திப்பதாக முடிவு செய்கிறாள். அவள் விஷயத்தை பார்த்து காட்ஜில்லா ஏன் ஆக்ரோஷமாக மாறினாள் என்று கேட்பாள். அந்த நிறுவனத்தை ஏன் அழித்தார்? பின்னர் நிறுவனத்தின் உரிமையாளர் நாதன் என்ற மூத்த மருத்துவரை சந்திக்கிறார். டாக்டர் நாதன் உண்மையில் ஒரு விஞ்ஞானி. வெற்று பூமி பற்றிய அவரது கருத்து சரியானது என்று நிறுவனத்தின் உரிமையாளர் உறுதிப்படுத்தினார். டைட்டன்கள் பிறந்த இடம் இது. உண்மையில் டாக்டர் நாதன் பூமிக்கு அடியில் இருக்கும் ஹாலோ எர்த் என்ற மற்றொரு பூமியை பற்றிய புத்தகத்தை வெளியிட்டார். அது மறைந்திருந்து யாரும் பார்க்க முடியாது. இது டைட்டான்களுக்கான ஆற்றல் மூலமாகும். அங்கு நிறுவனத்தின் உரிமையாளர் டாக்டர் நாதனை வேறொருவரை சந்திக்க அனுமதிக்கிறார். வெற்று பூமிக்குள் ஒரு ஆற்றல் மூலத்தை கண்டுபிடித்துள்ளோம் என்று டாக்டர் நாதனுக்கு அவர் தெரிவிக்கிறார். அது எங்கே இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. அது நமது நிலத்தின் அடியில் உள்ளது. நாம் சூரியனிலிருந்து ஆற்றலை பெறும்போது இந்த டைட்டான்கள் வெற்று பூமியிலிருந்து ஆற்றலை பெறுகின்றன. ஆற்றலை கண்டுபிடிப்பதில் அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் காட்ஜில்லாவுடன் போட்டியிட முடியும். டாக்டர் நாதன் கேட்கிறார், ஆனால் நாம் எப்படி அங்கு செல்ல வேண்டும்? எனது சகோதரர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வெற்று பூமிக்கு ஒரு பயணத்தை முயற்சித்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் அதை செய்யவில்லை மற்றும் காலமானார்கள். வெற்று பூமிக்குள் புவியீர்ப்பு விசை இல்லாததால் அனைத்தும் காற்றில் மிதக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே அனைத்தும் காற்றில் பறக்க தொடங்குகின்றன. புவியீர்ப்பு விசை எதிர்ப்பு காரை உருவாக்கிவிட்டதாக தெரிவித்த நிறுவன உரிமையாளர் டாக்டர் நாதனை சமாதானப்படுத்தினார். ஏனெனில் அவரது நிறுவனம் ஈர்ப்பு எதிர்ப்பு காரை தயாரித்தது. அதன் உதவியுடன் நாங்கள் வெற்று பூமிக்கு செல்வோம். ஒவ்வொரு டைட்டனுக்கும் தனது சொந்த வீட்டை கண்டுபிடிக்கும் திறன் இருப்பதாக நிறுவனத்தின் உரிமையாளர் கூறுகிறார். எனவே நாம் ஒரு காங்கின் உதவியை நாட வேண்டும். அதன் பிறகு டாக்டர் நாதன் தனது மருத்துவர் நண்பரை சந்திக்கிறார். இந்த பெண் மருத்துவர் காங். காங்கை அவன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவளிடம் விளக்க முயற்சிக்கிறான். அவரது வீடு வெற்று பூமி. அவரை நீண்ட நேரம் வைத்திருக்க முடியாது. அவர் இங்கிருந்து வெளியேறினால் காட்ஜில்லா அவரை தாக்கும். வெற்று பூமியில் மட்டுமே காங் பாதுகாப்பானது. சில விவாதங்களுக்கு பிறகு அந்த பெண் மருத்துவர் ஒப்புக்கொண்டார். ஏனென்றால் அவர்களுக்கு வேறு வழியில்லை. பின்னர் அவர்கள் தங்கள் இராணுவத்துடன் காங்கை வெற்று பூமிக்கு அழைத்துச் செல்கிறார்கள். காங் சங்கிலியால் பிணைக்கப்பட்டது. காங்கின் தோழி அந்த சிறுமி காங்குடன் சைகை மொழியில் பேசுகிறாள்.
சிறுமியின் கூற்றுப்படி அவர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டதால் காங் கோபமடைந்தார். காஜில்லாவின் வழியை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று இராணுவ தலைவர் பெண் மருத்துவரிடம் கூறுகிறார். காஜில்லாவுக்கு காற்று வராமல் இருக்க வேறு வழியை பயன்படுத்துவோம். அந்த பெண் மருத்துவர், ஆம், இதை நாம் சரியாக செய்ய வேண்டும். காஜில்லா மற்றும் காங் பழைய போட்டியாளர்கள், ஏனென்றால் அவர்கள் இருவரும் தங்களை அரக்கர்களின் ராஜா என்று கருதுகின்றனர். அவர்கள் ஒருவரையொருவர் சந்தித்தால் அவர்கள் அழிவை ஏற்படுத்துவார்கள். பின்னர் நாங்கள் மேடிசன் தனது நண்பருடன் அந்த ஹேக்கரை சந்திக்க செல்கிறோம். நிறுவனம் ஒரு பெரிய அளவிலான விஷயத்தில் வேலை செய்வதாக ஹேக்கர் அவர்களுக்கு தெரிவிக்கிறார். அது தயாரிக்கப்பட்டதும் ஹாங்காங்கிற்கு மாற்றப்படும். காஜில்லாவுக்கு இது பிடிக்கவில்லை, அதனால் அவர் நிறுவனத்தை அழித்தார். அதன் பிறகு காங் இருந்த கப்பலுக்குள் அலாரம் ஒலிக்க தொடங்குவதைக் காண்கிறோம். அந்த இளம்பெண் காஜில்லா வந்து கொண்டிருப்பதாக அந்த பெண் மருத்துவரிடம் தெரிவித்தார். காஜில்லா வெளியில் வருவதால் காங்கை விடுவித்து சங்கிலியே அகற்ற வேண்டும் என்று டாக்டர் நாதன் கூறுகிறார். அதனால் காஜில்லாவுடன் போட்டி போட்டு நம்மை காப்பாற்றுகிறார். இறுதியாக காஜில்லா வெளியே வருகிறது. அவர் ஒரு கப்பலை அழித்து அவர்களை நோக்கி முன்னேறினார். காஜில்லா வருவதை அறிந்த காங் சத்தமாக கத்த ஆரம்பித்தார். மேலும் அவர் பிணைக்கப்பட்டார். அதன் பிறகு அவர்கள் காஜில்லாவில் ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகளை ஏவுகிறார்கள். இது காஜில்லாவை பாதிக்காது. காஜில்லா அவர்களின் விமானங்களை அழிக்கிறது. இப்போது காஜில்லா காங்கின் கப்பலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. காஜில்லா அவர்களின் கப்பல்களை அழிக்கிறது. காஜில்லா அவர்களின் கப்பலை தலைகீழாக ஆக்குகிறது. இதன் காரணமாக காஜில்லா மற்றும் பலர் கடலில் மூழ்கத் தொடங்குகின்றனர். பிறகு காங்கின் சங்கிலிகளை அவிழ்த்து விடுகிறார்கள். அதனால் காங் காஜில்லாவுடன் சண்டையிட்டு அவர்களை காப்பாற்றுகிறார். பின்னர் காஜில்லாவும் காங்கும் பெரும் சண்டையில் ஈடுபடுகின்றனர். காங் காஜில்லாவை கடலில் வீசுகிறார். பின்னர் அவர் சாய்ந்த கப்பலை நேராக்குகிறார். மக்களை காப்பாற்ற அனுமதிக்கிறார். காஜில்லா மீண்டும் எழுந்து அந்த பெண் இருந்த அதே கப்பலுக்கு சென்று கொண்டிருந்தார். காங் ஒரு கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலுக்கு தாவி காஜில்லா வந்து கொண்டிருந்த கப்பலை அடைகிறது. காங் காஜில்லாவை கடுமையாக அடித்தார். காஜில்லாவும் அவனை திருப்பி அடித்தார். காங் கீழே விழுகிறது. காங் மீண்டும் எழுந்து கடலில் வீசப்பட்ட காஜில்லாவை தாக்குகிறார். இது காஜில்லாவை கோபப்படுத்துகிறது. அதை பார்த்து அதன் அணுசக்தியை பயன்படுத்துகிறார். அதை பார்த்த காங் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தண்ணீரில் குதிக்கிறார். காஜில்லாவின் அணுசக்தியின் ஒளி சுற்றும் முற்றும் பரவி அதைக் கண்டு அனைவரும் வியப்படைகின்றனர். காஜில்லாவின் ஆற்றலை பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம். கடலில் சண்டை போடுகிறார்கள். காஜில்லா தண்ணீரில் சுவாசிக்க முடியும், ஆனால் மனிதர்களைப் போல இருந்த காங்கால் தண்ணீரில் சுவாசிக்க முடியவில்லை. அதனால் காங் தோற்கடிக்கப்பட்டது போல் இருந்தது. காஜில்லா காங்கை கொல்ல கடலின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தது. காங்கிற்கு உதவ வேண்டும், இல்லையெனில் காஜில்லா அவரை கொன்றுவிடும் என்று அந்த பெண் மருத்துவர் கூறுகிறார். கடலில் பல ஏவுகணைகளை வீசுகிறார்கள். இதன் காரணமாக காங் தனது உயிரை காப்பாற்ற வெளியே வருகிறார். டாக்டர் நாதன் எல்லாவற்றையும் அணைக்க உத்தரவிடுகிறார். நாம் இறந்து விட்டோம், தோற்கடிக்கப்பட்டோம் என்று காஜில்லா நினைக்கும் வகையில் அனைத்து இயந்திரங்களையும் அணைக்கவும். பின்னர் அவர்கள் எல்லாவற்றையும் அணைக்கிறார்கள். காஜில்லா கோபத்துடன் காங்கை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறது. நாம் முன்னேறிச் சென்றால் காஜில்லா நாம் உயிருடன் இருப்பதை ஒப்புக்கொண்டு நம்மை தாக்கும் என்கிறார் பெண் மருத்துவர். நாம் எப்படி முன்னேறலாம், காங்கை எப்படி எடுத்துச் செல்வோம், மேலே பறந்து அழைத்துச் செல்வோம் என்கிறார் டாக்டர் நாதன். மறுபுறம் மேடிசன் தனது நண்பர்களுடன் அந்த நிறுவனத்திற்குள் நுழைவதை பார்க்கிறோம். காஜில்லா ஆக்ரோஷமாக உணர்ந்து தாக்கிய இந்த நிறுவனம் தயாரிக்கும் விஷயத்தை அவள் சரிபார்க்க விரும்பினாள். அங்கு அவர்கள் ஒரு விலங்கின் பெரிய முட்டைகளை காண்கிறார்கள். அவர்கள் முட்டைகளை கண்டவுடன் அவற்றின் கதவு பூட்டப்படுகிறது. உண்மையில் அவர்கள் பூட்டிய இடம் ஒரு இயந்திரம். அது முட்டைகளுடன் ஹாங்காங்கிற்கு அழைத்துச் சென்றது. அவரை ஹாலோ எர்த் நுழைவாயிலுக்கு வெற்றிகரமாக கொண்டு செல்ல இராணுவம் நிர்வகிக்கிறது. மர்மமான நிலத்தடி உலகில் நுழைந்து ஆராயுமாறு காங்கை கேட்கிறார்கள். இருப்பினும் காங் செல்ல மறுத்து உறுதியாக நிற்கிறது. அந்த பெண்ணை வற்புறுத்தச் சொல்லி அவன் அங்கு செல்வதாக அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஏனென்றால் அவன் அந்த பெண்ணை மறுக்கவில்லை. உங்கள் குடும்பம் மற்றும் பல உயிரினங்கள் உள்ளன என்பதை காங்கிற்கு தெரியப்படுத்தப்படும். காங் அந்த குகைக்கு செல்ல ஒப்புக்கொள்கிறார். காங் அந்த வெற்று பூமி குகைக்கு செல்கிறார். அவர்கள் தங்கள் ஈர்ப்பு எதிர்ப்பு காரில் காங்கை பின்தொடர்கின்றனர். அது ஒரு தனித்துவமான உலகமாக இருந்தது. அவர்கள் புவியீர்ப்பு எதிர்ப்பு கார்களை வைத்திருந்ததால் அவர்களின் உயிர் காப்பாற்றப்பட்டது. வெற்று பூமியில் பலவிதமான அசுரர்கள் இருந்தனர். அப்போது ஒரு பறக்கும் அசுரன் அவர்களின் ஈர்ப்பு எதிர்ப்பு காரை தாக்குகிறது. அது அந்த பெண்ணை தாக்கவிருந்தது, ஆனால் காங் அவனை கொன்று விடுகிறான். அவர் தலையை கழற்றுகிறார். அதன் பிறகு காங் முன்னோக்கி நகர்கிறது. எல்லோரும் அவரை பின்தொடர்கிறார்கள். வெற்று பூமியில் ஈர்ப்பு இல்லை, எனவே அனைத்தும் காற்றில் பறந்தன. மேடிசனும் அவருடைய நண்பர்களும் ஹாங்காங்கை அடைகிறார்கள். அங்கு ரகசிய ஆயுதங்கள் பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். காஜில்லாவை கொல்ல இன்னொரு காஜில்லாவை உருவாக்கியுள்ளது இந்த நிறுவனம். அதன் பெயர் மச் காட்ஸில்லா. அதன் கட்டுப்பாட்டாளர் டாக்டர் நாதனுக்கு நிறுவனத்தின் உரிமையாளரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். மச் காட்ஸில்லா இன் சக்திகளை சரிபார்க்க மண்டே ஓடு கிராலர் அங்கே விடப்பட்டது. மச் காட்ஸில்லா தனது சக்தியை பயன்படுத்தி மண்டே ஓட்டை கொள்கிறான். இங்கு மச் காட்ஸில்லா இயக்க அவர்களுக்கு அதிக சக்தி தேவை என்ற பிரச்சினை உருவாகிறது. அந்த சக்தி வெற்று பூமியில் மட்டுமே இருந்தது. இதுவே காரணம் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆற்றல் மூலத்தை தேடிக் கொண்டிருந்தார். இதனால் அவர் மீண்டும் மச் காட்ஸில்லாக்கு உயிர் கொடுக்கிறார்.
பின்னர் மச் காட்ஸில்லா செயல்படுத்தப்பட்டதை காண்கிறோம். மச் காட்ஸில்லா செயல்படும் போது காட்ஸில்லா அதை உணர்கிறது. அவர் ஹாங்காங்கிற்கு செல்ல தொடங்குகிறார். அங்கு அந்த மெச்ச காட்ஸில்லா இருந்தார். வெற்று பூமி மிகவும் அழகாக இருந்தது. வெற்று பூமி அதன் மலையில் ஒரு ஆற்றல் மூலத்தை கொண்டிருந்தது. காங் அங்கு நகர்ந்து அதன் கதவை திறக்கிறது. அவர் உருமுகிறார். காங் காட்ஸில்லாவின் உடலில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஆயுதத்தை கோடாரி அங்கு காண்கிறார். அவர் ஒரு ராஜாவைப் போல இந்த கோடரியுடன் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். காட்ஸில்லா ஹாங்காங்கை அடைந்தார். இப்போது அவர் மெக்கா காட்ஸில்லாவுக்கு சென்றார். ஒவ்வொருவரும் தனது உயிரை காப்பாற்ற ஓடத் தொடங்குகிறார்கள். காங் அங்குள்ள ஆற்றல் மூலத்தை கண்டுபிடித்து இந்த கோடரியையும் அது சார்ஜ் செய்ய முடியும் என்பதை கண்டுபிடித்தார். ஏனெனில் அவரது கோடாரி முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட போது வேலை செய்து அதிக சக்தி வாய்ந்ததாக மாறும். யாரோ வந்திருக்கிறார்கள் என்று காட்ஸில்லாவுக்கு தெரியும். அதனால் அவர் தனது அணுசக்தியை தரையில் வீசினார். அந்த அணுசக்தி தரையை துளைத்து காங்கை அடைகிறது. நிறுவனத்தின் பெண் உரிமையாளர் அவர்களை ஏமாற்றுகிறார். அவள் இந்த ஆற்றலின் மாதிரியை நிறுவனத்திற்கு அனுப்புகிறாள். அதனால் அவர்கள் மச் காட்ஸில்லா ஐ செயல்படுத்துகிறார்கள். இதை செய்யக்கூடாது என்று பெண் மருத்துவர் தடை விதித்தாலும் அவர் அதை கேட்கவில்லை. காட்ஸில்லா அவன் வழியில் இருப்பதை அவள் உணர்ந்ததும் அவள் தப்பி ஓட ஆரம்பிக்கிறாள். ஆனால் காங் தனது காரை அழித்து விடுகிறார். காங் தனது கோடரியை பிடித்துக் கொண்டு காட்ஸில்லாவுடன் சண்டையிட தயாராகிறார். காட்ஸில்லா அணுசக்தியை பயன்படுத்தி காங்கிற்கு ஒரு போரின் அடையாளத்தை கொடுத்தது. காங் ஹாங்காங் வந்து கட்டிடத்தில் மாட்டிக்கொண்ட கோடரியால் காட்ஸில்லாவை தாக்குகிறார். வாய்ப்பை பயன்படுத்தி காட்ஸில்லா காங் கீழே விழுந்து அவர்கள் நிறைய சண்டையிடுகிறார்கள். காட்ஸில்லா தனது அணுசக்தியை பயன்படுத்தி பல முறை காங்கை கொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் காங் ஒவ்வொரு முறையும் வீரத்துடன் போராடி உயிர் பிழைக்கிறார். பின்னர் காங் தனது கோடரியால் காட்ஸில்லாவை தாக்கி காயமடைகிறார். காட்ஸில்லா ஆக்ரோஷமாகி தனது அணுசக்தி திறன்களை பயன்படுத்தி காங்கை ஒதுக்கி தள்ளுகிறார். ஆனால் காங் தனது கோடரியை பயன்படுத்தி அந்த சக்தியை நிறுத்துகிறார். அவர்கள் நீண்ட காலமாக ஒரு பெரிய சண்டையில் ஈடுபடுகிறார்கள். காட்ஸில்லா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் காங் தோற்கடிக்கப்படும் என்று தோன்றியது. காட்ஸில்லா காங்கை காயப்படுத்தி அங்கே வீசுகிறார். அவர் மார்பில் கால்களை வைத்து உருமா ஆரம்பிக்கிறார். அதை பார்த்து காங்கும் உருமா. காட்ஸில்லா காங்கை அங்கேயே விட்டுச் செல்கிறது. நிறுவனத்தின் உரிமையாளர் மச் காட்ஸில்லா ஐ செயல்படுத்த அனுமதிக்கும் ஆற்றல் மூலத்தை கண்டுபிடித்தார். மச் காட்ஸில்லா காட்ஸில்லாவை விட பெரியது மற்றும் அதிக சக்தி வாய்ந்தது என்பதை இங்கே அறிந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே மச் காட்ஸில்லா எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது. அவர் நிறுவனத்தின் உரிமையாளரை கொன்றார். பின்னர் அவர் தனது உதவியாளரை கொன்றார். பின்னர் மெக்கா காட்ஸில்லா சுவரை உடைத்துக் கொண்டு வெளியே வருகிறார். காட்ஸில்லா மெக்கா காட்ஸில்லாவை கண்டதும் அவனை கொல்ல முன்னேறுகிறான். நிறைய சண்டை போடுகிறார்கள். மச் காட்ஸில்லா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் காட்ஸில்லா தோற்கடிக்கப்பட்டது. மச் காட்ஸில்லா காட்ஸில்லாவை பலமுறை தாக்கி கீழே விழுகிறார். மேடிசனும் அந்த ஹேக்கரும் மெச்ச காட்ஸில்லாவின் சக்தியை அணைக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் அங்கிருந்த அனைத்து இயந்திரங்களும் பூட்டியே கிடந்தன. மறுபுறம் காயமடைந்த காங்கின் நிலை இப்போது மிகவும் மோசமாக உள்ளது. அவர் இறக்கும் தருவாயில் இருந்தார். அந்த பெண் காங்கின் இதய துடிப்பை கேட்கும்போது அது விரைவில் முடிவடையும் என்று அவள் சொல்கிறாள். காங்கின் உயிரை காப்பாற்ற மின்சாரம் பாய்ச்ச வேண்டியிருக்கும் என்கிறார் டாக்டர் நாதன். அந்த ஆண்டி கிராவிட்டி காரை பயன்படுத்தி அவருக்கு ஷாக் கொடுக்கிறார்கள். காங் குலுக்கினார். அவர் இப்போது உயிருடன் மற்றும் சுயநினைவுடன் இருந்தார். காட்ஸில்லா எங்கள் போட்டியாளர் அல்ல, எங்கள் நண்பர் என்று அந்த பெண் காங்கிடம் கூறுகிறார். அதனால் அவளுக்கு உதவி செய். காட்ஸில்லாவை காப்பாற்ற காங் அங்கு செல்கிறார். காங் அங்கு வரும்போது மெகா காட்ஸில்லா காட்ஸில்லாவை கொல்லப் போகிறார். காங் அவரை காப்பாற்றுகிறார். காங் மற்றும் நானும் அவருடன் சேர்ந்து சண்டையிட வேண்டும் என்பதை காட்ஸில்லா புரிந்து கொள்கிறார். மெச்ச காட்ஸில்லா மிகவும் சக்தி வாய்ந்தது. அது அவர்கள் இருவரிடமும் கனமாக தொங்கியது. காங் தனது கோடரியை கண்டுபிடித்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது வசூலிக்கப்படவில்லை. இருப்பினும் காங் இந்த கோடரியை பயன்படுத்தி மெச்ச காட்ஸில்லாவை தாக்குகிறார். மெக்கா காட்ஸில்லா காங்கை தடுக்கும் போது அவரை கொல்லப் போகிறார். மேடிசனும் அந்த ஹேக்கரும் இயந்திரத்தை செயலிழக்கச் செய்ய முடியவில்லை. அதனால் அவர்கள் தண்ணீரை போட்டனர். மச் காட்ஸில்லா டபிள்யூ சிறிது நேரம் முடக்கப்பட்டுள்ளது. வாய்ப்பை பெற்று தனது அணுசக்தியை பயன்படுத்தி காங்கின் கோடாரியை மெச்சகோடில்லா வசூலிக்கிறார். காங் இப்போது சக்தி வாய்ந்தவராக இருந்தார். அதனால் அவர் மெக்கா காட்ஸில்லாவை அழிக்கிறார். அவர் தனது கால்களையும் கைகளையும் உடைத்து உடலின் ஒவ்வொரு பகுதியையும் பிரிக்கிறார். இறுதியில் அவர் தலையையும் கழற்றுகிறார். மச் காட்ஸில்லா இப்போது இறந்து விட்டதால் எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. ஆனால் காட்ஸில்லா மீண்டும் எழுந்து நிற்கிறது. காங் தனது கோடரியை எடுத்து காட்ஸில்லாவுடன் சண்டையிட தயாராகிறார். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியதால் அவர்கள் சண்டையிடுவதில்லை. காட்ஸில்லா அவர் வந்த கடலுக்கு திரும்புகிறார். காங் என்றென்றும் வெற்று பூமியில் நுழைந்தார். காங் அந்த சிறுமியை தன்னுடன் அழைத்து வந்தான். இதோ இந்த படம் முடிகிறது. பார்த்ததற்கு நன்றி. மகிழ்ச்சியான ஸ்மேலி. சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று காட்ஸில்லா மற்றும் காங் ஒரு காவிய போரில் மோதினர். காட்ஸில்லா ஆழ்மனதில் மறைவதற்கு முன் காங்கை தோற்கடித்து வெற்றி பெற்றது. அந்த துரதிருஷ்டமான நாளிலிருந்து காட்ஸில்லாவை யாரும் கேட்கவில்லை. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஒரு புதிய காட்சியை காண்கிறோம். காங்கின் தாயகமான பசுமை தீவை பார்க்கிறோம். காங் பார்வைக்கு வரும்போது நாம் அவரை கடைசியாக பார்த்ததிலிருந்து அவர் அளவு வளர்ந்துள்ளார் என்பது தெளிவாகிறது. காங் தூக்கத்திலிருந்து விழுத்தவுடன் அவர் தண்ணீரில் வேடிக்கையாக இருக்கிறார். அங்கே ஒரு சிறுமியை பார்க்கிறோம். காங் அவளை மிகவும் விரும்பினான்.
அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தனர். காங் அவளுடன் ஒருபோதும் வாதிடவில்லை. அவள் சொன்ன அனைத்தையும் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இந்த பெண்ணால் பேசவோ கேட்கவோ முடியாது. காங் உண்மையில் ஆக்ரோஷமாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம். அவர் நம்ப முடியாத அளவிற்கு ஆக்ரோஷமாக இருந்தார். அவர் ஒரு மரத்தை பிடித்து வானத்தில் வீசுகிறார். இது ஆற்றல் சுவரை உடைக்கிறது. காஜில்லாவை பார்வையிடுவதைத் தடுக்க காங் நகரத்தில் சிறை வைக்கப்பட்டதாக அறிகிறோம். இந்த டைட்டன்கள் ஒருவரையொருவர் தோற்கடிக்கும் திறனை கொண்டுள்ளனர். மேலும் அவை மீண்டும் மோதுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கவலைகளை எழுப்புகின்றன. காங் அளவு பெரிதாகிவிட்டதால் அவரை வேறு எங்கும் மாற்ற முடிவு செய்யப்பட்டது. அப்போது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒரு பையனை பார்க்கிறோம். அவர் ஒரு ஹேக்கர். அவர் பணிபுரிந்த நிறுவனம் இயந்திரங்கள், ரோபோக்கள் போன்ற மிக நவீன பொருட்களை உருவாக்கியது. ஆனால் அந்த ஹேக்கர் தனது நிறுவனத்தை சந்தேகிக்கிறார். செய்யக்கூடாத ஒன்றை அந்த நிறுவனம் வடிவமைத்து வருகிறது. எனவே அவர் நிறுவனத்தின் அனைத்து தரவுகளையும் ஹேக் செய்கிறார். இந்த நிறுவனம் ஒரு பெரிய பொருளை ஹாங்காங்கிற்கு மாற்றுவது அவருக்கு தெரியும். ஆனால் திடீரென்று அங்கே அலாரம் அடிக்கத் தொடங்குகிறது. காஜில்லா வரப்போகிறது என்பது அலாரம். சிறிது நேரத்தில் காஜில்லா கடலில் இருந்து வெளியே வருகிறது. வெளியே வந்ததும் அனைத்தையும் அழிக்கத் தொடங்குகிறான். அனைவரையும் தாக்கும் காஜில்லாவின் நோக்கத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு உயிர் காக்கும் டைட்டன். காஜில்லாவின் அணுசக்தியை பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம். காஜில்லா தனது அபரிமிதமான சக்தியால் ஒட்டுமொத்த நிறுவனத்தின் மீதும் அழிவை கட்டவிழ்த்துவிட்டார். காஜில்லா வந்துவிட்டது என்ற செய்தி உலகம் முழுவதும் பரவியது. ஆனால் இம்முறை அவரது வடிவம் மாறியுள்ளது. அவர் முன்பு போல் இல்லை. முன்பெல்லாம் மக்களை காப்பாற்றியவர் இப்போது ஆக்ரோஷத்தில் அனைவரையும் கொன்று குவித்து வருகிறார். நிறுவனத்தின் உரிமையாளர் தனது நிறுவனம் ஒரு திட்டத்தில் வேலை செய்வதாக எல்லோரிடமும் கூறுகிறார். காஜில்லாவுடன் இணக்கமான ஒரு சாதனத்தை உருவாக்குவதில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். மேடிசன் என்ற பெண் இந்த செய்தியை பார்க்கிறார். காஜில்லாவின் குற்றத்தை அவள் நம்பவில்லை. ஏனென்றால் அவளுக்கு அவனை நன்றாக தெரியும். இந்த செய்தியை அவர் வதந்தியாக கருதுகிறார். காஜில்லா மக்களுக்கு உதவி செய்து காப்பாற்றுவதால் யாரையும் காயப்படுத்த முடியாது என்று அவள் வாதிட்டாள். மேடிசன் தன் தந்தையிடம் சென்று தன்னால் இப்படி எதுவும் செய்ய முடியாது என்று புரிய வைக்கிறார். யாரோ அவரை ஏதோ செய்தார்கள். இந்த உயிரினங்களும் டைட்டான்களும் மனிதர்களைப் போலவே இருக்கின்றன என்று மேடிசனின் தந்தை அவளுக்கு விளக்குகிறார். அவர்கள் மனநிலையையும் மாற்ற முடியும். காஜில்லா மாறி மனிதர்களை கொல்வது போல. அதன் பிறகு மேடிசன் வெளியேறி அந்த ஹேக்கரின் அழைப்பை கேட்கிறார். அந்த ஹேக்கர் அந்த ஹேக்கரை பற்றிய வீடியோவை ஆன்லைனில் பதிவேற்றுகிறார். மேடிசன் அந்த ஹேக்கரை சென்று சந்திப்பதாக முடிவு செய்கிறாள். அவள் விஷயத்தை பார்த்து காஜில்லா ஏன் ஆக்ரோஷமாக மாறினாள் என்று கேட்பாள். அந்த நிறுவனத்தை ஏன் அழித்தார்? பின்னர் நிறுவனத்தின் உரிமையாளர் நாதன் என்ற மூத்த மருத்துவரை சந்திக்கிறார். டாக்டர் நாதன் உண்மையில் ஒரு விஞ்ஞானி. வெற்று பூமி பற்றிய அவரது கருத்து சரியானது என்று நிறுவனத்தின் உரிமையாளர் உறுதிப்படுத்தினார். டைட்டன்கள் பிறந்த இடம் இது. உண்மையில் டாக்டர் நாதன் பூமிக்கு அடியில் இருக்கும் ஹாலோ எர்த் என்ற மற்றொரு பூமியை பற்றிய புத்தகத்தை வெளியிட்டார். அது மறைந்திருந்து யாரும் பார்க்க முடியாது. இது டைட்டான்களுக்கான ஆற்றல் மூலமாகும். அங்கு நிறுவனத்தின் உரிமையாளர் டாக்டர் நாதனை வேறொருவரை சந்திக்க அனுமதிக்கிறார். வெற்று பூமிக்குள் ஒரு ஆற்றல் மூலத்தை கண்டுபிடித்துள்ளோம் என்று டாக்டர் நாதனுக்கு அவர் தெரிவிக்கிறார். அது எங்கே இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. அது நமது நிலத்தின் அடியில் உள்ளது. நாம் சூரியனிலிருந்து ஆற்றலை பெறும்போது இந்த டைட்டான்கள் வெற்று பூமியிலிருந்து ஆற்றலை பெறுகின்றன. ஆற்றலை கண்டுபிடிப்பதில் அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் காஜில்லாவுடன் போட்டியிட முடியும். டாக்டர் நாதன் கேட்கிறார், ஆனால் நாம் எப்படி அங்கு செல்ல வேண்டும்? எனது சகோதரர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வெற்று பூமிக்கு ஒரு பயணத்தை முயற்சித்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் அதை செய்யவில்லை மற்றும் காலமானார். வெற்று பூமிக்குள் புவியீர்ப்பு விசை இல்லாததால் அனைத்தும் காற்றில் மிதக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே அனைத்தும் காற்றில் பறக்கத் தொடங்குகின்றன. புவியீர்ப்பு விசை எதிர்ப்பு காரை உருவாக்கிவிட்டதாக தெரிவித்த நிறுவன உரிமையாளர் டாக்டர் நாதனை சமாதானப்படுத்தினார். ஏனெனில் அவரது நிறுவனம் ஈர்ப்பு எதிர்ப்பு காரை தயாரித்தது. அதன் உதவியுடன் நாங்கள் வெற்று பூமிக்கு செல்வோம். ஒவ்வொரு டைட்டனுக்கும் தனது சொந்த வீட்டை கண்டுபிடிக்கும் திறன் இருப்பதாக நிறுவனத்தின் உரிமையாளர் கூறுகிறார். எனவே நாம் ஒரு காங்கின் உதவியை நாட வேண்டும். அதன் பிறகு டாக்டர் நாதன் தனது மருத்துவர் நண்பரை சந்திக்கிறார். இந்த பெண் மருத்துவர் காங். காங்கே அவன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவரிடம் விளக்க முயற்சிக்கிறான். அவரது வீடு வெற்று பூமி. அவரை நீண்ட நேரம் வைத்திருக்க முடியாது. அவர் இங்கிருந்து வெளியேறினால் காஜில்லா அவரை தாக்கும். வெற்று பூமியில் மட்டுமே காங் பாதுகாப்பானது. சில விவாதங்களுக்கு பிறகு அந்த பெண் மருத்துவர் ஒப்புக்கொண்டார். ஏனென்றால் அவர்களுக்கு வேறு வழியில்லை. பின்னர் அவர்கள் தங்கள் இராணுவத்துடன் காங்கை வெற்று பூமிக்கு அழைத்துச் செல்கிறார்கள். காங் சங்கிலியால் பிணைக்கப்பட்டது. காங்கின் தோழி அந்த சிறுமி காங்குடன் சைகை மொழியில் பேசுகிறாள். சிறுமியின் கூற்றுப்படி அவர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டதால் காங் கோபமடைந்தார். காஜில்லாவின் வழியை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று இராணுவ தலைவர் பெண் மருத்துவரிடம் கூறுகிறார். காஜில்லாவுக்கு காற்று வராமல் இருக்க வேறு வழியை பயன்படுத்துவோம். அந்த பெண் மருத்துவர், ஆம், இதை நாம் சரியாக செய்ய வேண்டும். காஜில்லா மற்றும் காங் பழைய போட்டியாளர்கள். ஏனென்றால் அவர்கள் இருவரும் தங்களை அரக்கர்களின் ராஜா என்று கருதுகின்றனர். அவர்கள் ஒருவரையொருவர் சந்தித்தால் அவர்கள் அழிவை ஏற்படுத்துவார்கள். பின்னர் நாங்கள் மேடிசன் தனது நண்பருடன் அந்த ஹேக்கரை சந்திக்க செல்கிறோம்.
நிறுவனம் ஒரு பெரிய அளவிலான விஷயத்தில் வேலை செய்வதாக ஹேக்கர் அவர்களுக்கு தெரிவிக்கிறார். அது தயாரிக்கப்பட்டதும் ஹாங்காங்கிற்கு மாற்றப்படும். காஜில்லாவுக்கு இது பிடிக்கவில்லை, அதனால் அவர் நிறுவனத்தை அழித்தார். அதன் பிறகு காங் இருந்த கப்பலுக்குள் அலாரம் ஒலிக்க தொடங்குவதை காண்கிறோம். அந்த இளம் பெண் காஜில்லா வந்து கொண்டிருப்பதாக அந்த பெண் மருத்துவரிடம் தெரிவித்தார். காஜில்லா வெளியில் வருவதால் காங்கை விடுவித்து சங்கிலியே அகற்ற வேண்டும் என்று டாக்டர் நாதன் கூறுகிறார். அதனால் காஜில்லாவுடன் போட்டி போட்டு நம்மை காப்பாற்றுகிறார். இறுதியாக காஜில்லா வெளியே வருகிறது. அவர் ஒரு கப்பலை அழித்து அவர்களை நோக்கி முன்னேறினார். காஜில்லா வருவதை அறிந்த காங் சத்தமாக கத்த ஆரம்பித்தார். மேலும் அவர் பிணைக்கப்பட்டார். அதன் பிறகு அவர்கள் காஜில்லாவில் ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகளை ஏவுகிறார்கள். இது காஜில்லாவை பாதிக்காது. காஜில்லா அவர்களின் விமானங்களை அழிக்கிறது. இப்போது காஜில்லா காங்கின் கப்பலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. காஜில்லா அவர்களின் கப்பல்களை அழிக்கிறது. காஜில்லா அவர்களின் கப்பலை தலைகீழாக ஆக்குகிறது. இதன் காரணமாக காஜில்லா மற்றும் பலர் கடலில் மூழ்கத் தொடங்குகின்றனர். பிறகு காங்கின் சங்கிலிகளை அவிழ்த்து விடுகிறார்கள். அதனால் காங் காஜில்லாவுடன் சண்டையிட்டு அவர்களை காப்பாற்றுகிறார். பின்னர் காஜில்லாவும் காங்கும் பெரும் சண்டையில் ஈடுபடுகின்றனர். காங் காஜில்லாவை கடலில் வீசுகிறார். பின்னர் அவர் சாய்ந்த கப்பலை நேராக்குகிறார். மக்களை காப்பாற்ற அனுமதிக்கிறார். காஜில்லா மீண்டும் எழுந்து அந்த பெண் இருந்த அதே கப்பலுக்கு சென்று கொண்டிருந்தார். காங் ஒரு கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலுக்கு தாவி காஜில்லா வந்து கொண்டிருந்த கப்பலை அடைகிறது. காங் காஜில்லாவை கடுமையாக அடித்தார். காஜில்லாவும் அவனை திருப்பி அடித்தார். காங் கீழே விழுகிறது. காங் மீண்டும் எழுந்து கடலில் வீசப்பட்ட காஜில்லாவை தாக்குகிறார். இது காஜில்லாவை கோபப்படுத்துகிறது. அதை பார்த்து அதன் அணுசக்தியை பயன்படுத்துகிறார். அதை பார்த்த காங் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தண்ணீரில் குதிக்கிறார். காஜில்லாவின் அணுசக்தியின் ஒளி சுற்றும் முற்றும் பரவி அதைக் கண்டு அனைவரும் வியப்படைகின்றனர். காஜில்லாவின் ஆற்றலை பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம். கடலில் சண்டை போடுகிறார்கள். காஜில்லா தண்ணீரில் சுவாசிக்க முடியும், ஆனால் மனிதர்களைப் போல இருந்த காங்கால் தண்ணீரில் சுவாசிக்க முடியவில்லை. அதனால் காங் தோற்கடிக்கப்பட்டது போல் இருந்தது. காஜில்லா காங்கை கொல்ல கடலின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தது. காங்கிற்கு உதவ வேண்டும், இல்லையெனில் காஜில்லா அவரை கொன்றுவிடும் என்று அந்த பெண் மருத்துவர் கூறுகிறார். கடலில் பல ஏவுகணைகளை வீசுகிறார்கள். இதன் காரணமாக காங் தனது உயிரை காப்பாற்ற வெளியே வருகிறார். டாக்டர் நாதன் எல்லாவற்றையும் அணைக்க உத்தரவிடுகிறார். நாம் இறந்துவிட்டோம், தோற்கடிக்கப்பட்டோம் என்று காஜில்லா நினைக்கும் வகையில் அனைத்து இயந்திரங்களையும் அணைக்கவும். பின்னர் அவர்கள் எல்லாவற்றையும் அணைக்கிறார்கள். காஜில்லா கோபத்துடன் காங்கை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறது. நாம் முன்னேறிச் சென்றால் காஜில்லா நாம் உயிருடன் இருப்பதை ஒப்புக்கொண்டு நம்மை தாக்கும் என்கிறார் பெண் மருத்துவர். நாம் எப்படி முன்னேறலாம், காங்கை எப்படி எடுத்துச் செல்வோம், மேலே பறந்து அழைத்துச் செல்வோம் என்கிறார் டாக்டர் நாதன். மறுபுறம் மேடிசன் தனது நண்பர்களுடன் அந்த நிறுவனத்திற்குள் நுழைவதை பார்க்கிறோம். காஜில்லா ஆக்ரோஷமாக உணர்ந்து தாக்கிய இந்த நிறுவனம் தயாரிக்கும் விஷயத்தை அவள் சரிபார்க்க விரும்பினாள். அங்கு அவர்கள் ஒரு விலங்கின் பெரிய முட்டைகளை காண்கிறார்கள். அவர்கள் முட்டைகளை கண்டவுடன் அவற்றின் கதவு பூட்டப்படுகிறது. உண்மையில் அவர்கள் பூட்டிய இடம் ஒரு இயந்திரம். அது முட்டைகளுடன் ஹாங்காங்கிற்கு அழைத்துச் சென்றது. அவரை ஹாலோ எர்த் நுழைவாயிலுக்கு வெற்றிகரமாக கொண்டு செல்ல இராணுவம் நிர்வகிக்கிறது. மர்மமான நிலத்தடி உலகில் நுழைந்து ஆராயுமாறு காங்கை கேட்கிறார்கள். இருப்பினும் காங் செல்ல மறுத்து உறுதியாக நிற்கிறது. அந்த பெண்ணை வற்புறுத்தச் சொல்லி அவன் அங்கு செல்வதாக அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஏனென்றால் அவன் அந்த பெண்ணை மறுக்கவில்லை. உங்கள் குடும்பம் மற்றும் பல உயிரினங்கள் உள்ளன என்பதை காங்கிற்கு தெரியப்படுத்தப்படும். காங் அந்த குகைக்கு செல்ல ஒப்புக்கொள்கிறார். காங் அந்த வெற்று பூமி குகைக்கு செல்கிறார். அவர்கள் தங்கள் ஈர்ப்பு எதிர்ப்பு காரில் காங்கை பின்தொடர்கின்றனர். அது ஒரு தனித்துவமான உலகமாக இருந்தது. அவர்கள் புவியீர்ப்பு எதிர்ப்பு கார்களை வைத்திருந்ததால் அவர்களின் உயிர் காப்பாற்றப்பட்டது. வெற்று பூமியில் பலவிதமான அசுரர்கள் இருந்தனர். அப்போது ஒரு பறக்கும் அசுரன் அவர்களின் ஈர்ப்பு எதிர்ப்பு காரை தாக்குகிறது. அது அந்த பெண்ணை தாக்கவிருந்தது, ஆனால் காங் அவனை கொன்று விடுகிறான். அவர் தலையை கழற்றுகிறார். அதன் பிறகு காங் முன்னோக்கி நகர்கிறது. எல்லோரும் அவரை பின்தொடர்கிறார்கள். வெற்று பூமியில் ஈர்ப்பு இல்லை, எனவே அனைத்தும் காற்றில் பறந்தன. மேடிசனும் அவருடைய நண்பர்களும் ஹாங்காங்கை அடைகிறார்கள். அங்கு ரகசிய ஆயுதங்கள் பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். காஜில்லாவை கொல்ல இன்னொரு காஜில்லாவை உருவாக்கியுள்ளது இந்த நிறுவனம். அதன் பெயர் மச் காட்ஸில்லா. அதன் கட்டுப்பாட்டாளர் டாக்டர் நாதனுக்கு நிறுவனத்தின் உரிமையாளரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். மச் காட்ஸில்லா இன் சக்திகளை சரிபார்க்க மண்டே ஓடு கிராலர் அங்கே விடப்பட்டது. மச் காட்ஸில்லா தனது சக்தியை பயன்படுத்தி மண்டே ஓட்டை கொள்கிறான். இங்கு மச் காட்ஸில்லா இயக்க அவர்களுக்கு அதிக சக்தி தேவை என்ற பிரச்சினை உருவாகிறது. அந்த சக்தி வெற்று பூமியில் மட்டுமே இருந்தது. இதுவே காரணம் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆற்றல் மூலத்தை தேடிக் கொண்டிருந்தார். இதனால் அவர் மீண்டும் மச் காட்ஸில்லாக்கு உயிர் கொடுக்கிறார். பின்னர் மச் காட்ஸில்லா செயல்படுத்தப்பட்டதை காண்கிறோம். மச் காட்ஸில்லா செயல்படும் போது காட்ஸில்லா அதை உணர்கிறது. அவர் ஹாங்காங்கிற்கு செல்ல தொடங்குகிறார். அங்கு அந்த மெச்ச காட்ஸில்லா இருந்தார். வெற்று பூமி மிகவும் அழகாக இருந்தது. வெற்று பூமி அதன் மலையில் ஒரு ஆற்றல் மூலத்தை கொண்டிருந்தது. காங் அங்கு நகர்ந்து அதன் கதவை திறக்கிறது. அவர் உருமுகிறார். காங் காட்ஸில்லாவின் உடலில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஆயுதத்தை கோடாரி அங்கு காண்கிறார். அவர் ஒரு ராஜாவைப் போல இந்த கோடரியுடன் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். காஜில்லா ஹாங்காங்கை அடைந்தார். இப்போது அவர் மெக்கா காஜில்லாவுக்குச் சென்றார்.
ஒவ்வொருவரும் தனது உயிரை காப்பாற்ற ஓடத் தொடங்குகிறார்கள். காங் அங்குள்ள ஆற்றல் மூலத்தை கண்டுபிடித்து இந்த கோடரியையும் அது சார்ஜ் செய்ய முடியும் என்பதை கண்டுபிடித்தார். ஏனெனில் அவரது கோடாரி முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட போதே வேலை செய்து அதிக சக்தி வாய்ந்ததாக மாறும். யாரோ வந்திருக்கிறார்கள் என்று காஜல்லாவுக்கு தெரியும். அதனால் அவர் தனது அணுசக்தியை தரையில் வீசினார். அந்த அணுசக்தி தரையை துளைத்து காங்கை அடைகிறது. நிறுவனத்தின் பெண் உரிமையாளர் அவர்களை ஏமாற்றுகிறார். அவள் இந்த ஆற்றலின் மாதிரியை நிறுவனத்திற்கு அனுப்புகிறாள். அதனால் அவர்கள் மச் காட்ஸில்லா ஐ செயல்படுத்துகிறார்கள். இதை செய்யக்கூடாது என்று பெண் மருத்துவர் தடை விதித்தாலும் அவர் அதை கேட்கவில்லை. காஜில்லா அவன் வழியில் இருப்பதை அவள் உணர்ந்ததும் அவள் தப்பி ஓட ஆரம்பிக்கிறாள். ஆனால் காங் தனது காரை அழித்து விடுகிறார். காங் தனது கோடரியை பிடித்துக் கொண்டு காஜில்லாவுடன் சண்டையிட தயாராகிறார். காஜில்லா அணுசக்தியை பயன்படுத்தி காங்கிற்கு ஒரு போரின் அடையாளத்தை கொடுத்தது. காங் ஹாங்காங் வந்து கட்டிடத்தில் மாட்டிக்கொண்ட கோடரியால் காஜில்லாவை தாக்குகிறார். வாய்ப்பை பயன்படுத்தி காஜில்லா காங் கீழே விழுந்து அவர்கள் நிறைய சண்டையிடுகிறார்கள். காஜில்லா தனது அணுசக்தியை பயன்படுத்தி பலமுறை காங்கை கொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் காங் ஒவ்வொரு முறையும் வீரத்துடன் போராடி உயிர் பிழைக்கிறார். பின்னர் காங் தனது கோடரியால் காஜில்லாவை தாக்கி காயமடைகிறார். காஜில்லா ஆக்ரோஷமாகி தனது அணுசக்தி திறன்களை பயன்படுத்தி காங்கை ஒதுக்கி தள்ளுகிறார். ஆனால் காங் தனது கோடரியை பயன்படுத்தி அந்த சக்தியை நிறுத்துகிறார். அவர்கள் நீண்ட காலமாக ஒரு பெரிய சண்டையில் ஈடுபடுகிறார்கள். காஜில்லா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் காங் தோற்கடிக்கப்படும் என்று தோன்றியது. காஜில்லா காங்கை காயப்படுத்தி அங்கே வீசுகிறார். அவர் மார்பில் கால்களை வைத்து உருமா ஆரம்பிக்கிறார். அதை பார்த்து காங்கும் உருமா. காஜில்லா காங்கை அங்கேயே விட்டுச் செல்கிறது. நிறுவனத்தின் உரிமையாளர் மச் காட்ஸில்லா ஐ செயல்படுத்த அனுமதிக்கும் ஆற்றல் மூலத்தை கண்டுபிடித்தார். மச் காட்ஸில்லா காஜில்லாவை விட பெரியது மற்றும் அதிக சக்தி வாய்ந்தது என்பதை இங்கே அறிந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே மச் காட்ஸில்லா எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது. அவர் நிறுவனத்தின் உரிமையாளரை கொன்றார். பின்னர் அவர் தனது உதவியாளரை கொன்றார். பின்னர் மெக்கா காஜில்லா சுவரை உடைத்துக் கொண்டு வெளியே வருகிறார். காஜில்லா மெக்கா காஜில்லாவை கண்டதும் அவனை கொல்ல முன்னேறுகிறான். நிறைய சண்டை போடுகிறார்கள். மச் காட்ஸில்லா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் காஜில்லா தோற்கடிக்கப்பட்டது. மச் காட்ஸில்லா காஜில்லாவை பலமுறை தாக்கி கீழே விழுகிறார். மெடிசனும் அந்த ஹேக்கரும் மெச்ச காஜில்லாவின் சக்தியை அணைக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் அங்கிருந்த அனைத்து இயந்திரங்களும் பூட்டியே கிடந்தன. மறுபுறம் காயமடைந்த காங்கின் நிலை இப்போது மிகவும் மோசமாக உள்ளது. அவர் இறக்கும் தருவாயில் இருந்தார். அந்த பெண் காங்கின் இதய துடிப்பை கேட்கும்போது அது விரைவில் முடிவடையும் என்று அவள் சொல்கிறாள். காங்கின் உயிரை காப்பாற்ற மின்சாரம் பாய்ச்ச வேண்டியிருக்கும் என்கிறார் டாக்டர் நாதன். அந்த ஆண்டி கிராவிட்டி காரை பயன்படுத்தி அவருக்கு ஷாக் கொடுக்கிறார்கள். காங் குலுக்கினார். அவர் இப்போது உயிருடன் மற்றும் சுயநினைவுடன் இருந்தார். காஜில்லா எங்கள் போட்டியாளர் அல்ல, எங்கள் நண்பர் என்று அந்த பெண் காங்கிடம் கூறுகிறார். அதனால் அவளுக்கு உதவி செய். காஜில்லாவை காப்பாற்ற காங் அங்கு செல்கிறார். காங் அங்கு வரும்போது மெகா காஜில்லா காஜில்லாவை கொல்லப் போகிறார். காங் அவரை காப்பாற்றுகிறார். காங் மற்றும் நானும் அவருடன் சேர்ந்து சண்டையிட வேண்டும் என்பதை காஜில்லா புரிந்து கொள்கிறார். மெச்ச காஜில்லா மிகவும் சக்தி வாய்ந்தது. அது அவர்கள் இருவரிடமும் கனமாக தொங்கியது. காங் தனது கோடரியை கண்டுபிடித்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது வசூலிக்கப்படவில்லை. இருப்பினும் காங் இந்த கோடரியை பயன்படுத்தி மெச்ச காஜில்லாவை தாக்குகிறார். மெக்கா காஜில்லா காங்கை தடுக்கும் போது அவரை கொல்லப் போகிறார். மெடிசனும் அந்த ஹேக்கரும் இயந்திரத்தை செயலிழக்கச் செய்ய முடியவில்லை. அதனால் அவர்கள் தண்ணீரை போட்டனர். மச் காட்ஸில்லா டபிள்யூ சிறிது நேரம் முடக்கப்பட்டுள்ளது. வாய்ப்பை பெற்று தனது அணுசக்தியை பயன்படுத்தி காங்கின் கோடாரியை மெச்சகோடில்லா வசூலிக்கிறார். காங் இப்போது சக்தி வாய்ந்தவராக இருந்தார். அதனால் அவர் மெக்கா காஜில்லாவை அழிக்கிறார். அவர் தனது கால்களையும் கைகளையும் உடைத்து உடலின் ஒவ்வொரு பகுதியையும் பிரிக்கிறார். இறுதியில் அவர் தலையையும் கழற்றுகிறார். மச் காட்ஸில்லா இப்போது இறந்துவிட்டதால் எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. ஆனால் காஜில்லா மீண்டும் எழுந்து நிற்கிறது. காங் தனது கோடரியை எடுத்து காஜில்லாவுடன் சண்டையிட தயாராகிறார். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியதால் அவர்கள் சண்டையிடுவதில்லை. காஜில்லா அவர் வந்த கடலுக்கு திரும்புகிறார். காங் என்றென்றும் வெற்று பூமியில் நுழைந்தார். காங் அந்த சிறுமியை தன்னுடன் அழைத்து வந்தான். இதோ இந்த படம் முடிகிறது. பார்த்ததற்கு நன்றி. மகிழ்ச்சியான ஸ்மேலி.